கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வுக்கு வந்த அமைச்சருடன் டாக்டர்கள் சென்றதால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரை அடுத்த கோண்டூர் பகுதியைச் சேர்ந்த மாயவன் என்பவரின் ஆண் குழந்தை மூச்சு திணறல் பாதிப்பால் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. பிறந்த 15 நாட்களே ஆன நிலையில் அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வணிகத்துறை அமைச்சர் சம்பத் சனிக்கிழமையன்று மருத்துவமனையை ஆய்வு செய்தார். அப்போது குழந்தைக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்களும் அமைச்சருடன் சென்றுவிட்டதாகவும், அப்போது குழந்தைக்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்க டாக்டர்கள் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து குழந்தையின் உறவினர்கள் டாக்டர்களை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். கோண்டூரை சேர்ந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து அட்மிட் பண்றதுக்காக தீட்டு வந்திருக்காங்க. அதை அட்மிட் பண்ண வந்த நேரத்தில் அங்க டாக்டர் வந்து ஏதோ சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அதிகாரிகள்லாம் வந்தப்ப டாக்டருங்க கூட அவங்க கூட ரவுண்ட்ஸுக்கு போயிட்டாங்க. அதனால அந்த குழந்தைய அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அந்த குழந்தை இறந்துருக்குது. அதுக்கு சரியான அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுத்த சரியான ஒரு முடிவை வந்து எங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஒரு அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வருகை தந்து ஒரு விழாவிற்கு வருகிறார், பார்வையிட வருகிறார். அப்படி பார்வையிட வருவதாக சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியை எல்லோரும் போய் அதிலே கலந்து கொண்ட காரணத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு குழந்தைக்கு போதுமான உரிய சிகிச்சை அளிக்கப்படாமல் அரை மணி நேரம் அது உயிருக்கு போராடி மூச்சிறைத்து இறந்து போயிருக்கிறது. இந்த செயலிழந்த அரசு கடலூர் மாநகரத்திலே கடலூர் தலைமை மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான வசதிகள் இல்லாமல் குழந்தை இறப்பதும், குழந்தை இறக்கின்ற நேரத்திலேயே ஒரு அமைச்சர் இங்கே பார்வையிட வருவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடலூர் மருத்துவமனையில் போதிய டாக்டர்கள் மற்றும் மருத்துவ வசதி இல்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது.